சிலந்தியும் ஆமையும் இந்த ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த கதை. பார்க்கலாமா? நீண்ட காலத்துக்கு முன்ன அனான்சி என்ற சிலந்தி வாழ்ந்து வந்தது. ஒரு அனான்சி அப்படிங்கிற ஒரு சிலந்தி வந்து வாழ்ந்துட்டு வந்துதான். அது வந்து ரொம்ப பேராசைப்பிடிச்சிது. எல்லாமே நம்ம மட்டும்தான் சாப்பிடணும், நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுடைய ஒரு சிலந்தி அது. சரிங்களா? ஸ்பைடர் இங்கிலீஷில் சொன்னோன்னா அது என்ன பண்ணுனா தன்னுடைய பொருட்களை மற்றவங்களுக்கு யாருக்குமே கொடுக்காது, எல்லாத்தையுமே தன்கிட்டயே வச்சுக்கும். எந்த விஷயத்தையும் யார்கிட்டையுமே பகிர்ந்துக்காது. எந்த ஒரு பொருளை சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் யார்கிட்டையுமே பகிர்ந்து இருக்கவே இருக்காது. பகிர்ந்துண்டு வாழ்வாரே வாழ்வார் என்பதை அது புரிஞ்சிக்கவே புரிஞ்சுக்காத ஒரு ஜீவராசி. ஒரு நாள் அது என்ன ஆச்சுன்னா தன்னுடைய தோட்டத்தில் விளைஞ்சிருக்கிற சேனைக்கிழங்கை எடுத்து சமைச்சிட்ருந்துதான், சமையல் பண்ணிதான், சாப்பாடு பண்ணியிருக்கு. சேனைக்கிழங்கை நல்லா ஃப்ரை பண்ணிட்டுருந்துச்சு. அந்த சேனைக்கிழங்கு வந்து அவ்வளோ வாசனையாக இருந்துதான். அந்த வாசனை வந்து அப்படி செம்மையாக மூக்கை தொலைச்சுதான். பசியெல்லாம் பயங்கரமாக வந்துருச்சு, சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி. மதிய வேலை வர வரைக்கும் அது பொறுமையாக காத்துட்டு இருந்துதான். சமையல் பண்ணி முடிச்சுட்டு மத்தியானம் வர வரைக்கும் இதை மத்தியானம் சாப்பிட்லாம் அப்படின்னு அது காத்துட்டு இருந்திருக்கு. அது தன்னுடைய சுவையான சேனைக்கிழங்கை சாப்பிடலாம், மத்தியானம் வந்துருச்சு, நம்ம அதனோட சாப்பிட்டு சமைச்சு வச்சதை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காரும் போது, சாப்பிட தயாராகும் போது யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுதான். அப்போ அது வேகமாக கதவை திறந்து திறந்த உடனே கோசோ அப்படிங்கிற ஒரு ஆமை நீண்ட தூரம் பயணித்து வந்த களைப்பில் அதுக்கு பாவம் பசியா பசி. ரொம்ப தூரம் அந்த ஆமை வந்து நடந்து வந்திருக்கு, அதுக்கு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப பசி வேற. இந்த வாசனை வேற அதுக்கு மூக்கை தொலைக்க ஆரம்பிச்சிருக்கா. உடனே, வணக்கம் அனான்சி, நீ என்ன சமைச்சிட்ருக்கே, நல்ல வாசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு மத்தியானம் ஃபுட்டுக்காக சேனைக்கிழங்கை சமைச்சிருக்கேன் அப்படின்னு இந்த அனான்சி சொல்லுது. அப்படியா, நானும் களைப்பாக தானே இருக்கேன், ரொம்ப பசியோட வேற இருக்கேன், இன்னைக்கு நான் உன் கூட சாப்பிட்டுமா அப்படின்னு இந்த கோசோ கேட்குது. அனான்சிக்கு ஆனால் அதுதான், யார் கூடயுமே எதையுமே ஷேர் பண்ணிக்கவே ஷேர் பண்ணிக்காது, அதனால் இதில் அதுக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் உணவு நேரத்தில் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், தமிழர்களோட பண்பாடு, அவங்களுக்கு உணவு கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் அது என்ன பண்ணுச்சுன்னா அனான்சி வந்து எதையும் மறுக்க முடியாமல் கோசோடக்கு போயிட்டு, நான் ஆனால் அதுக்கு பண்பாடு தெரியும், இருந்தாலும் அது பகிர்ந்து உண்டாது, அந்த மாதிரி ஒரு ஜீவராசி இந்த அனான்சி. சரி, அதுக்கு என்ன, ஆனால் மனசில் வந்து அதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எண்ணம், ஆனால் வாயால் சொல்லுது. அதுக்கு என்ன, வா வா உள்ள வா சாப்பிட்லாம், வந்து உட்காரு அப்படின்னு சொல்லலாம், நான் உனக்கு சாப்பிட எடுத்து வரேன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனான்சி போய் உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்காக போ. சற்று நேரத்தில் சொல்லுதான், எது அனான்சி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கால்லாம் கழுவணும் இல்லை, இப்போ அந்த கை கால்லாம் கழுவிக்கிட்டு வாயே அப்படின்னு சொல்லி உடனே ஆற்றங்கரைக்கு போயிட்டு பாவம் ஆமையே ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். கோசோ பொறுமையாக போய் கை கால்லாம் கழுவிட்டு வந்தாச்சு, சரி வா சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே அனான்சி வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு, ஏன்னா ஆமை வந்து ஸ்லோவாக தானே போகும் பாவம், அதனால் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சேனைக்கிழங்குகள்லாம் ரொம்ப ஆறி போயிட்டே இருந்தது, அதனால் சாப்பிட்டுட்டேன், ரொம்ப நான் சமைச்சு வச்சது ரொம்ப ஆறி போயிட்டே இருக்குது, அதனால் நான் சாப்பிட்டுட்டேன், நீயும் என்னோட சாப்பிட தொடங்கு வா வா அப்படின்னு சொல்லிட்டு அனான்சி வந்து கோசோவை கூப்பிடுது. ஆனால் மறுபடியும் திரும்பவும் சொல்லுது, என்ன சொல்லுது, இந்த தடவை கைகளை அழுக்காக்கி விடக்கூடாது அப்படின்றதுக்காக கவனமாக பல்லுக்கு மேலேயே நடந்து வந்து தான் அந்த கோசோ. திரும்பி உனக்கு கையை அழுக்கா இருக்கு, நீ இப்போ கழுவிக்கிட்டு வான்னு சொல்லி அலம்பிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அது பாவம் கையை அழுக்காட்டால் சாப்பிட முடியாதே, இது சாப்பாடு கொடுக்காதே, அதனால் தன்னோட பற்கள் மீதியே நடந்து வந்திருக்கு. அனான்சி அது பொறுமையாக வர்றதுக்குள்ளே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஒரு துண்டு கூட சேனைக்குழங்கு ஒரே ஒரு துண்டு மட்டும் வச்சுருந்தான். அதை சாப்பிட்டுட்டு கோசோ கோபத்தோட அவமானத்தோடையும் அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. பாவம் பசியோடு வந்தது, அதுக்கு போய் இப்படி பண்ணலாமா உடனே. ஆனால்
கோசவம் மட்டும் சொல்லித்தான். உன்னோட சுவையான உணவுக்கு நன்றி, நீயும் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுதான். கொஞ்ச நாள் கழித்து அனான்சி வந்து கோசோவின் அழைப்புக்கு நினைவுக்கு வந்தது. கொஞ்ச நாள் அது கழித்து நம்ம போய் கோசோ வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தோணித்து. உடனே என்ன பண்ணுது, அடுத்த நாள் ஆற்றங்கரைக்கு அடியில் இருக்கும் கோசோவின் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சு போனது. வணக்கம் அனான்சி, என் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு நன்றி, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது. அனான்சி வந்து அனான்சியால் பொறுமையாக இருக்கவே முடியல. கோசோவின் வீட்டிற்கு செல்ல அதாவது ஆமையோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னா தண்ணிக்குள்ளே குதிச்சு தான் போகணும், ஆற்றில் குதிச்சு தான் போகணும். ஸ்பைடு தண்ணிக்குள்ளே குதிச்சா என்ன ஆகும், எடுத்து போயிடும். அதுக்காக அது என்ன பண்ணுச்சுன்னா, ஐயோ பாவம், அனான்சியால் ஆற்றுக்குள்ளே நீந்தி செல்லவே முடியலையே, அதனால் நீரின் மேலே மிதக்க மட்டுமே முடிந்தது. எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துதான், ஆனால் அதால் தண்ணியில் வந்து வர முடியல. திடீர்னு ஒரு யோசனை மட்டும் தோணுச்சான். அதனோட கோட் பேக்கெட்டில் என்ன பண்ணிச்சான், கல்லையெல்லாம் எடுத்து போட்டுடுச்சான். எடை அதிகமாக இருக்கிறதுனால எளிதாக அது அதனால் ஈஸியாக வந்து அந்த ஆற்றை நீந்தி போக முடிஞ்சது. கோசோ வீட்டுக்கும் வந்துருச்சு. அனான்சி கோசோ எடுத்து வைத்திருந்த உணவை, சுவையான உணவை அவசர அவசரமாக சாப்பிட்றதுக்கு, ஏன்னா இதுக்கும் பசி பாவம், அதனால் கூப்பிட்ட உடனே ஆசை வேறு, நிறைய சாப்பிட்லான்னு ஒரு ஆசை வேறு, அதனால் ரெடி ஆகிடுச்சு. அனான்சி சாப்பிடும்போது உடனே சொல்லிச்சா, என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அனான்சி சாப்பிடும்போது கோட்லாம் நீ போட்டுக்கக்கூடாது, நாங்களாம் கோட் அணிஞ்செல்லாம் போட்டுட்டுலாம் சாப்பிட மாட்டோம்ப்பா, அது எங்கள் வழக்கம் இல்லை, அதனால் நீ கோட்டை கழட்டிடு அப்படின்னு சொல்லித்தான். அனான்சி கோட்டை கழட்டியதும் அது என்ன ஆச்சுன்னா, ஆத்தங்கரையோட மேலேயே மிதக்க தொடங்கிடுச்சு. அந்த சுவையான உணவை என்ன பண்ணுச்சுன்னா, கோசோ அந்த அனான்சி முன்னாடியே கோசோ வந்து அந்த சுவையான உணவை அழகாக ருசித்து ரசித்து சாப்பிட ஆரம்பிச்சு. அப்போ தான் அனான்சிக்கு தன்னோட தவறு புரிஞ்சுது. கோசோவை நம்ம ஏமாற்றிட்டோம், அதனால தான் கோசோ வந்து நம்மளை கூப்பிட்டு நம்மளை ஏமாற்றிட்டான். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம பகிர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு அப்போ தான் வந்தது. சரிம்மா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களோட புத்தக பயிற்சிகள் எல்லாமே உங்களோட வீடியோலேயே வந்துடும், உங்களுக்கு பார்த்து மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்வெஸ்சன் ஆன்சர் விடையளி மட்டும் நான் உங்களுக்கு அசஸ்மெண்ட்டில் கொடுக்குறேன், சரியா? பார்க்கலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிலந்தியின் பெயர் என்ன? அனான்சி. இதில் இன்னொன்று இருக்கு, ஆமையின் பெயர் என்ன? கோசோ. மா, இதெல்லாமும் கண்டிப்பாக கேட்பேன் க்வெஸ்சன் எக்ஸாமுக்கு. சிலந்தி அனான்சியின் வீட்டிற்கு யார் வந்தா? ஆமை வந்தது. சிலந்தி சேனைக்கிழங்கு சமைத்தது. சிலந்தியும் ஆமையும் பாடத்தில் பயன்படும் மொழி, பழமொழி என்ன? பகிழ்ந்துண்டு வாழ்வாரே வாழ்வர். ஆமையின் பெயர் கோசோ. ஓகேவா? பிரித்து எழுதுங்க. அதற்கு என்ன, எப்படி பிரித்து எழுதுவீங்க? அதற்கு கூட்டல் என்ன? பகிர்ந்துண்டு, பகிர்ந்து கூட்டல் உண்டு. ஓகேவா? இன்றைய பாடத்திட்டம் முடிவடைகிறது.